நடிகர் விஷாலின் கொடும்பாவியை எரித்து விஷால் தமிழர்களுக்கு எதிரானவர் என்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழர் முன்னேற்ற படையினர். நடிகர் விஷால் காவேரியுடைய போராட்டக்காரங்களை கொச்சப்படுத்தியிருக்கிறார். மேலும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராகவும் அவதூறான வார்த்தைகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார். தமிழகத்துடைய சினித்துறையில் உள்ள அதாவது திரைத்துறையில் உள்ள வேலைவாய்ப்பு தென்னிந்த நடிகர் சங்கம் என்ற பெயர் விதிகள் மூலமாக இருப்பதால் வேலைவாய்ப்பு எல்லாம் பகத்து மாநிலத்துக்கு சென்று விடுகிறது. அதனால் தமிழ்நாடு நடிகர் சங்கம் என்று பெயர் மாற்றினால் திரைத்துறையில் உள்ள வேலைவாய்ப்புகள் தமிழர்களுக்கு கிடைக்கும் என்ற நல்ல எண்ணத்தில் தமிழ்நாடு நடிகர் சங்கம் என்று ரஜினிகாந்தும் வர வேண்டும் என்று சொல்லியிருக்கார். அதையும் நடிகர் விஷால் வந்து கொச்சப்படுத்தியிருக்கார். போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்ததோடு நடிகர் விஷாலின் வீட்டிற்கு காவல்துறையின் பாதுகாப்பும் வழங்கப்பட்டது. ரெட்பிக்ஸ் செய்திக்குழு, ரெட்பிக்ஸ் நியூஸ்.